இந்த பதிவை நான் பகல் நேரத்துல நான் ரெக்கார்ட் பண்றேன், ஏன்னா ராத்திரி நேரத்துல ரெக்கார்ட் பண்ணனா என்னால தூங்க முடியாம போயிரும், பேய் வந்துரும்னு பயத்துல ராத்திரி பூரா முழிச்சிருப்பேன். எனக்கு பேய்னா கொஞ்சம் பயம், ஆக்சுவலி கொஞ்சம் பயம் இல்ல ரொம்பவே பயம். இன்னைக்கு இந்த பதிவுல தொயோல் என்கிற ஒரு பேயை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பேய் வந்து இந்தோனேஷியாலையும் மலேசியாலையும் ரொம்ப ஃபேமஸ். இந்த பேய் ஏன் ஃபேமஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆளுங்களோட வீட்டுல புது திருடும். பொதுவா இந்த தோயோலுக்கு வந்து ஒரு ஓனர் இருப்பாங்க, அந்த ஓனர் வந்து அதுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அதோட மெயின் சாப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓனரோட ரத்தம். இந்த தோயோலை ஏன் ஆளுங்க வளர்க்குறாங்கன்னா, இது வந்து ஆளுங்களோட வீட்டுல பூந்து பணத்தை திருடிட்டு வந்து அதோட ஓனர் கிட்ட கொடுக்கும். இந்த பேயை திருடுறதுக்கு தான் மெயினா பயன்படுத்துவாங்க. மலேசியால இந்த பேயோட பேரு தோயோல், இந்தோனேஷியால இதை தூயோல்னு கூப்பிடுவாங்க. இது வந்து டேஞ்சரஸான பேயே கிடையாது, இது ஆளுங்கள்லாம் அட்டாக் பண்ணாது, திருட மட்டும்தான் செய்யும். இந்த தோயோலோட வரலாறு தான் என்ன, இந்த தோயில் எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த தோயோலை ரெண்டு வழிகளில் உருவாக்கலான்னு சொல்லப்படுது. இந்த தோயோலை பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு குழந்தை மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அது ஒரு பேபி தான், ஒரு இறந்து போன குழந்தையோட சடலத்துல இருந்தா இந்த தோயோலை உருவாக்குறாங்க. இத வந்து சிம்பிளி எந்த இறந்த குழந்தையோட உடம்பை எடுத்து உருவாக்கிட முடியாது, அதுக்குன்ட்டு சில ரூல்ஸ் இருக்கு. மொதல் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இறந்து போன புள்ள வந்து ஒரு தலைச்சாம் புள்ளையா இருக்கணும். ரெண்டாவது, அந்த இறந்து போன புள்ள வந்து செவ்வாய்க்கிழமையில தான் இறந்து போயிருக்கணும். லெட்ஸ் சே இந்த மாதிரி ஒரு குழந்தை இறக்குதுன்னு வச்சுக்கோமே, செவ்வாய்க்கிழமையில ஒரு தலைச்சாம் புள்ள இறக்குதுன்னு வச்சுக்கோமே, அதோட ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க, ஃபியூனர் எல்லாம் முடிச்சுட்டு புதைச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ராத்திரியோட ராத்திரியா ஒரு மந்திரவாதி அந்த போனத்தை தோண்டி எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி என்ன பண்ணுவார்னா, அந்த போனத்தை வந்து ஒரு ஜார்ல அடைச்சி வச்சுட்டு 40 நாளுக்கு அந்த ஜார்லயே அந்த குழந்தை இருக்கும். அந்த 40 நாளும் அந்த மந்திரவாதி சில மந்திரங்களை படிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த தோயோல் உருவாகும். இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு இந்தோனேஷியால சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட குழந்தை இறந்துருச்சுன்னா அந்த குழந்தையோட கல்லறை வந்து 40 நாளுக்கு வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க, கார்ட் பண்ணிக்குவாங்க. யாரும் தோண்டி எடுத்து அந்த குழந்தையோட பாடியை திருடாம இருக்கிறத பாத்துக்குவாங்க. அது வந்து மொதல் வெர்ஷன். ரெண்டாவது வெர்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தோயோல் வந்து ஜின்னோட பேபின்னு சொல்லப்படுது. ஒரு ஜின்னுகிட்ட இருந்து திருடப்பட்ட குழந்தை தான் இந்த தோயோல்னு சொல்லப்படுது. ஜின்னோட கூட்டத்துக்கு ஒரு தலைவர் இருப்பாரு, அதாவது ஜின்னோட லீடர். அந்த ஜின்னோட தலைவர்கிட்ட இருந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி அந்த தோயோலை வந்து இந்த மந்திரவாதிகள் வாங்கிக்குவாங்களாம். சோ ஒரு ஜின்னுகிட்ட இருந்து திருடியோ அந்த தோயோலை அவங்க எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா ஜின்னோட தலைவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கூட அவங்க எடுத்துக்குவாங்க அந்த தோயோலை. எஸ், ஜின்னுகளுக்கு கூட தலைவர்கள் இருக்காங்க. இந்த ஜின்னுகளை பத்தி வேற ஒரு பதிவுல நம்ம பார்க்கலாம். சரி, ஜின்களை பத்தி நம்ம ஒரு பதிவு போட்டுடலாமா, ஒரு டார்கெட் எடுத்துக்கலாம். இந்த பதிவுக்கு 5000 likes வந்துச்சுன்னா, 5000 likes வந்துச்சுன்னா நம்ம வந்து ஜின்ன பத்தி ஒரு பதிவு போட்டுருவோம். இந்த தோயோலை உருவாக்குறவங்க வந்து பொதுவாகவே ஸ்ட்ராங்கா இருக்கணும், தைரியசாலியா இருக்கணும். ஏன்னா அந்த தோயோல் கூட அவங்க வந்து உறவு வச்சுக்குவாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இது ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த தோயோல் வந்து அதோட ஓனரை வந்து சொந்த அப்பா அம்மா மாதிரி நினைச்சுக்கும். இந்த தோயோல் வந்து அதோட ஓனரோட ஒய்ஃபோட தாய்ப்பால் கூட குடிக்கோட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அதோட ஓனரோட ஒய்ஃபை வந்து அதோட சொந்த அம்மா மாதிரி அது நினைச்சுக்கும். அதை தவிர அவங்களோட ரத்தத்தை கூட அவங்க அந்த தோயோலுக்கு வந்து குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்களாம். அது ரெண்ட தவிர தோயோல்களுக்கு இன்னும் ரெண்டு விஷயம் பிடிக்குமா, கோழி முட்டை பிடிக்குமா, இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணோட மாதவிட ரத்தத்தை குடிக்க கூட அதுக்கு பிடிக்குமா. இந்த ரத்தத்தை வச்சு பல மாந்திரிகங்கள் செஞ்சுக்கிட்டு வரப்பட்டது இந்த உலகத்தில். இதுக்கு முன்ன ஒரு பதிவில் வந்து ஒரு மாந்திரிக சோரை பற்றி நான் பேசியிருந்தேன், அது பேர் வந்து நாசி கங்கங். அந்த சோரில் கூட ஒரு பெண்ணோட மாதவிட ரத்தத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சோரை சாப்பிட்றவங்க அந்த சோரை ஆக்கி கொடுக்குறவங்களோட அடிமையாகவே ஆயிடுவாங்க. இந்த பதிவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பதிவை மறக்காமல் போயிட்டு பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க் நான் ஷேர் பண்றேன். சரி, அதை விடுங்க. ஒரு தோயோல் வந்து ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகும், அதோட கவனத்தை வந்து நம்ம திசை திருப்பிடலாம். லெட்ஸ் சே ஒரு தோயோல் வந்து ஒரு வீட்டுக்கு பூந்து திருட போகுதுன்னு வச்சுக்கோமே, அது வந்து திருடாமே அந்த வீட்டை விட்டு வெளியாகலாம். கிரீன் பீன்ஸ் என்கிற பச்சைப்பயிறு வந்து வீட்டுல நம்ம வச்சிருந்தா அந்த பச்சைப்பயிறுல அது விளையாண்டுட்டு அது திருடாமே அது வீட்டு விட்டு வெளியாயிரும். இதனாலதான் கிராம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ராத்திரி தூங்க போறதுக்கு முன்ன வீட்டை சுத்தி பச்சைப்பயிறு போட்டு போயிருவாங்களாம். லெட்ஸ் சே ஒரு கோலையிலயோ ஒரு மங்கிலியோ வந்து பச்சைப்பயிறு வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா, காலையில அவங்க ஏந்திரிச்சு பார்க்கும் போது அந்த பச்சைப்பயிறு எல்லாம் செதறி கடந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தோவல் வந்து விளையாண்டுட்டு போயிருக்குன்னு அர்த்தமா. சோ இதுதான் தோயோல் என்கிற பேயை பத்தி சில தகவல்கள். நம்மள பல பேரு இந்த தோயோலை பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். நீங்க தோயோலை பத்தி என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க, இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்ட்டு
கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. இதுக்கு முன்னே சொல்லப்படாத பல தகவல்களையும் ரகசியங்களையும் உங்க கூட இந்த யூடியூப் சேனல் வழியாக ஷேர் பண்ணிட்டு வரேன். இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நான் போட போற அடுத்த பதிவு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதை மிஸ் பண்ணாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிருங்க. ஏன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சேனல்ல 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷலான டாபிக் பத்தி நான் பேசலான்ட்டு இருக்கேன். பில்லி சூன்யம் என்கிற ஒரு டாபிக் பத்தி நான் எக்ஸ்டென்சிவா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட கூட இந்த சேனலை பத்தி ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். உங்க உடம்பு நல்லா பாத்துங்க. பை.